நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லிபியாவின் போராட்ட வரலாற்றில் லிபியாவின் போராட்ட வீரராகவும் தேசிய வீரராகவும் பாலைவன சிங்கம் என்றும் அழைக்கப்படுகின்ற உமர் முக்தார் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். உமர் முக்தார் அவர்கள் லிபியாவின் மீது ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருந்த இத்தாலியர்களுக்கு எதிராக போராடினார்கள். ஒரு சமயம் இத்தாலியர்கள் அதிகளவிலான லிபியர்களை கைது செய்து அவர்களை மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்தார்கள் என்ற செய்தி லிபியாவின் சகல பகுதிகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து தமது மூதாதையர்கள் வசித்து வந்த தமது சொந்த பூமியின் மீது இத்தாலியர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்பதை அறிந்த உமர் முக்தாரும் அவரது மாணவர்களும் இத்தாலி ராணுவத்தின் முகாமை சுற்றி வளைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து 100க்கும் அதிகமான இத்தாலி ராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டார்கள். லிபியர்களை மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்த இந்த ராணுவ அதிகாரிகளை தாம் பழிவாங்க வேண்டும் என்று உமர் முக்தார் அவர்களின் மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் இவர்களை பழிவாங்க வேண்டும் என்றும் இவர்கள் தமது குடும்பத்தவர்களை பழிவாங்கினார்கள் என்றும் உமர் முக்தார் அவர்களிடம் கூறினார்கள். உமர் முக்தார் அவர்கள், ஏன் நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த இத்தாலியர்கள் எங்களது சகோதரர்களை கடுமையான முறையில் தாக்கி அவர்கள் மீது அநியாயம் செய்தார்கள். எனவே இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியதைத் தொடர்ந்து உமர் முக்தார் அவர்கள் அவர்களை பார்த்து, லிபியர்களுக்கு எதிராக இத்தாலியர்கள் செய்ததை நீங்களும் செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் இத்தாலியர்கள் செய்வதை நாங்களும் செய்வதற்கு இத்தாலியர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அல்ல. அவர்கள் வேறுபட்டவர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையில் தான் செயற்பட வேண்டுமே அன்றி இவர்களைப் போன்று காட்டுமிராண்டித்தனமாக நாமும் பழிவாங்கக் கூடாது என்று உமர் முக்தார் அவர்கள் கூறிய கூற்று இன்று வரை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும்.